அனைவருக்கும் வணக்கம். அனந்தமூர்த்தி ஃப்ரம் எவர் கிரீன் கார்டன்ஸ் கோயம்புத்தூர். ஸோ இந்த வீடியோ ஒரு மிக முக்கியமான வீடியோங்க. தமிழ்நாடு எம்பிபிஎஸ் பிடிஎஸ் கவுன்சிலிங் ப்ராசஸில் செகண்ட் கவுன்சிலிங் கவர்மெண்ட் கோட்டா ப்ரொவிஷனல் அலாட்மெண்ட் லிஸ்ட் நேற்றுக்கே ரிலீஸ் பண்ணிட்டாங்க. மேனேஜ்மெண்ட் கோட்டாக்கு ப்ரொவிஷனல் அலாட்மெண்ட் லிஸ்ட் இன்னைக்கு ரிலீஸ் பண்ணாங்க. பட் இது வரைக்குமே 92.5% கவர்மெண்ட் கோட்டாக்கு அலாட்மெண்ட் ஆர்டரை டவுன்லோட் பண்ணுற ப்ரொவிஷன் இல்லாமல் இருந்தது. இப்போ அதுக்கு ப்ரொவிஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. 92.5% அலாட்மெண்ட் ஆர்டர் டவுன்லோட் பண்ணிக்கலாம். ஸோ இந்த அலாட்மெண்ட் ஆர்டர் யார் யார் டவுன்லோட் பண்ணணும்? மூணு கேட்டகரி பார்த்தீங்கன்னா, நியூலி அலாட்டட், புதுசாக அலாட் ஆனவங்க. இது போன ரவுண்டில் காலேஜே அலாட் ஆகலை. ஒருவேளை காலேஜ் அலாட் ஆகிருந்து அவங்க ஜாயின் பண்ணலை, அலாட்மெண்ட் ஆர்டர் டவுன்லோட் பண்ணலை. அப்போ இந்த மீண்டும் ரவுண்ட் டூவில் புதுசாக அலாட் ஆகிருக்கு. நெக்ஸ்ட்டு நோ ரீ அலாட்மெண்ட். ஆல்ரெடி ஒரு காலேஜில் ஜாயின் பண்ணியிருந்தாங்க, அவங்களுக்கு ரீ அலாட்மெண்ட் கிடைக்கல, அதே காலேஜில் ரீட்டைன் ஆகிடுறாங்க. அடுத்தது ரீ அலாட்மெண்ட், ஒரு காலேஜிலேருந்து இன்னொரு காலேஜுக்கு ரவுண்ட் டூவில் ரீ அலாட்மெண்ட் கிடைச்சிருக்கு. புரியுதுங்களா? மூணு கேட்டகரி. அப்போது ஒரு காலேஜிலேருந்து இன்னொரு காலேஜுக்கு ரவுண்ட் டூ செகண்ட் கவுன்சிலில் ரீ அலாட்மெண்ட் கிடைச்சவங்க அலாட்மெண்ட் ஆர்டர் டவுன்லோட் பண்ணிக்கலாம். அவங்களுக்கு பேமெண்ட் தேவைப்படாது. ஏன்னா ஆல்ரெடி இந்த 4.5 lakhs ஆர் 4.3 lakhs இது ஆல்ரெடி நம்ம டிஎன் மெடிக்கல் செலெக்ஷன் நீங்கள் பே பண்ணிட்டீங்க. அப்போ அதனால் நமக்கு பேமெண்ட் இஸ் நாட் ரெக்வயர்ட். அப்போ நீங்கள் என்ன செய்யணும்? அலாட்மெண்ட் ஆர்டரை டவுன்லோட் பண்ணிவிட்டு அடுத்தது என்ன செய்யணும் அப்படின்னா, நீங்கள் ஃபஸ்ட் ரவுண்டில் சேர்ந்த காலேஜுக்கு அந்த அலாட்மெண்ட் ஆர்டரை கொண்டு காட்டி நீங்கள் அந்த காலேஜில் ரெசிக்னேஷன் கொடுத்து எல்லா சர்டிஃபிகேட் வாங்கிட்டு வந்துட்டு அடுத்தது புதுசாக அலாட் ஆன காலேஜில் போய் அட்மிஷன் ஃபார்மாலிட்டிஸை கம்ப்ளீட் பண்ணணும். அப்போ அந்த அட்மிஷன் ஃபார்மாலிட்டிஸ் கம்ப்ளீட் பண்ணும்போது அதுக்கு தேவையான ஃபீஸ் எல்லாம் நீங்கள் கொண்டு போயிடுங்க. அது அதர் ஃபீஸ், அது நமக்கு டியூஷன் ஃபீஸ் தவிர மற்ற ஃபீஸ் நமக்கு கலெக்ட் பண்ணுவாங்க, ஹாஸ்டல் ஃபீஸ் இருக்கும். அதுக்கெல்லாம் தயாராக போனீங்கன்னா நீங்கள் 30ஆம் தேதிக்குள்ளே நீங்கள் அட்மிஷன் ப்ராசஸை கம்ப்ளீட் பண்ணிடலாம். அடுத்தது நோ ரீஅலாட்மெண்ட், அவங்க எதிர்பார்த்த மாதிரி ரீஅலாட்மெண்ட் கிடைக்கல, அதே காலேஜில் ரீட்டைன் ஆயிடுச்சு அப்படின்னா நீங்கள் திருப்பியும் ஆர்டரை டவுன்லோட் பண்ண வேண்டியதில்லை. ரீஅலாட்மெண்ட் ஆல்ரெடி ரவுண்ட் ஒன்ல நீங்கள் காலேஜில் ஜாயின் பண்ணிட்டீங்க, ரவுண்ட் டூவில் கலந்துக்கிறீங்க, நீங்கள் ரீ அலாட்மெண்ட் எதிர்பார்த்தீங்க, ரீ அலாட்மெண்ட் கிடைக்கல அப்படிங்கிறப்ப மீண்டும் அலாட்மெண்ட் ஆர்டர் டவுன்லோட் பண்ண வேண்டியதில்லை. அந்த காலேஜில் நீங்கள் போய் திருப்பி அப்படியே ஜாயின் பண்ணி கண்டினியூ பண்ணிக்கலாம். ஜாயின் பண்ண வேண்டியதில்லை, ஆல்ரெடி நீங்கள் ஜாயின்டு, நீங்கள் ஹாஸ்டல் அட்மிஷன் முடிச்சு அல்லது காலேஜில் ஜாயின் ஆயிருந்தீங்கன்னா அப்படியே கண்டினியூ பண்ணிக்கலாம். ப்ரைவேட் காலேஜாக இருந்தால் எப்போ உங்களுக்கு ரீஓபன் பண்ணுறாங்களோ அந்த டேட்டில் நீங்கள் போய் காலேஜில் நீங்கள் ஹாஸ்டல் அட்மிஷன் போடுறது எல்லாமே அந்த காலேஜுக்கு கேட்டுக்கோங்க. அப்போ திருப்பி ஆர்டர் டவுன்லோட் பண்ண வேண்டியதில்லை. நெக்ஸ்ட் நியூலி அலாட்டட், புதுசாக இந்த ரவுண்டில் உங்களுக்கு அலாட்மெண்ட் ஆர்டர் நீங்கள் எதிர்பார்த்த கல்லூரி கிடைச்சிருச்சு, ரவுண்ட் ஒன்ல நீங்கள் எதிர்பார்த்த கல்லூரி கிடைக்கல, நீங்கள் டவுன்லோட் பண்ணலை, அல்லது ரவுண்ட் ஒன்ல உங்களுக்கு அலாட்மெண்ட்டே ஆகலை, இப்போ ரவுண்ட் டூவில் புதுசாக ஒரு கல்லூரி அலாட் ஆயிருக்குன்னா நீங்கள் ஆர்டர் டவுன்லோட் பண்ணுறக்கு அந்த டியூஷன் ஃபீஸ் பே பண்ணுற மாதிரி இருக்கும். அது ஆல்ரெடி 30,000 rupees கட்டியிருப்பீங்க, மீதி 4.2 lakhs அல்லது 4.1 lakhs இந்த மாதிரி நீங்கள் ஆன்லைனில் பேமெண்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். இந்த பேமெண்ட் பொறுத்த வரைக்கும் மூணு மெத்தட் ஆஃப் பேமெண்ட் இருக்குது. ஒரு மெத்தட் பார்த்தீங்கன்னா, அது நீங்கள் இந்தியன் ஓவர்சீஸ் பேங்கில் ஆன்லைன் அது நெட் பேங்கிங் பண்ணலாம். நெக்ஸ்ட்டு அதர் பேங்கிங்கில் நெட் பேங்கிங் பண்ணலாம். தேர்ட் ஆப்ஷன், ஹார்ட் காப்பி சலான் எடுத்து, நீங்கள் ஹார்ட் காப்பி சலான் எடுத்து அதை பேஸ் பண்ணி இந்தியன் ஓவர்சீஸ் பேங்கில் நீங்கள் கட்டி நீங்கள் பேமெண்ட் பண்ண முடியும். இந்த மூணு ப்ராசஸ் இருக்குது. இந்த மூணு ப்ராசஸ் ஆல்ரெடி எப்படி பேமெண்ட் ப்ராசஸ் அப்படிங்கிற வீடியோ ஆல்ரெடி நான் போட்டிருக்கோம். அந்த வீடியோவுடைய லிங்க்கை இந்த வீடியோட டிஸ்கிரிப்ஷனில் ஷேர் பண்ணுறோம், தேவைப்படுறவங்க பாருங்கள். பேமெண்ட் ப்ராசஸ் எப்படி அப்படிங்கிறத நீங்கள் அந்த வீடியோவில் பார்த்துக்கலாம். ஸோ இந்த மாதிரி எங்களுடைய அப்டேட் உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மீண்டும் ஒரு நல்ல பதிவுடன் உங்களை சந்திக்கின்றேன். நன்றி, வணக்கம்.